உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 5 பெஸ்ட் எக் பாய்லர்ஸ் பத்தி பார்க்க போறோம். எக் பாய்லர்ஸ் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எக் பாய்லர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தனியாக நம்ம ஒரு பாத்திரம் வச்சு அதில் எக்கை போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஹீட்டை கொடுத்து வெந்ததுக்கப்புறம் உரிக்கிறது, இதெல்லாம் வந்து ஓல்டு ஸ்டைலு. ஸோ இதுக்கெல்லாம் தாண்டி புதுசு புதுசாக மிஷின் வந்துருச்சு. எப்படி கொசுவை போட்டு இல்லை உரலில் போட்டு நங்கு நங்குன்னு அடிக்கிறோமோ அதே மாதிரி எக்குக்கும் வந்து பாயில் பண்ணுறதுக்கு ஒரு புது விதமான மிஷின் வந்து மார்க்கெட்டில் கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து ஓல்டன் மிஷின் தான். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். எக் பாய்லர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பிராண்ட் அப்படி நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, பிரிஸ்டேஜ், இனசாலா, குட்வே, இந்த மாதிரியான பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக் பாய்லர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பண்ணி அதை வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. எக் பாய்லர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்டன் மோட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ஹார்டு, மீடியம், சாஃப்ட் மோட். ஹார்ட் மோட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்பவே வந்து அதிகமாக வெந்துடும் எக். ஸோ உடச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டார்க் எல்லோ இஷாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் மோட். மீடியம் மோட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லைட் கலரில் டார்க்காக இருக்கும், நல்லா வெந்திருக்கும், மீடியமாக இருக்கும். அதே மாதிரி சாஃப்ட் மோட், எக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகாது, பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே அழகாக லைட் எல்லோ கலரில் வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு விதமான மோட்ஸ் வந்து எல்லா பிராண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து அவங்களுடைய ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங்கே பண்ணுறாங்க. ஸோ அதனால எக் பாய்லர்ஸ் வாங்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். எக் பாய்லர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டச் ஆப்ரேஷன் வந்து எந்தெந்த ப்ராடக்டில் தராங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு பட்டன் அழுத்திட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காகவே உள்ள எக் வந்து பாயில் ஆகிடும். அதே மாதிரி ஆட்டோ கட் ஆஃப் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. சர்டன் மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது எக் பாயில் ஆனதுக்கப்புறம் அந்த அளவுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அது கட் ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் வந்து நம்ம எங்கேயாவது கடைக்கு போகிறோம், இல்லை வீட்டில் விட்டுட்டு வெளியே எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா இது மிகப்பெரிய அளவில் எக் பாய்லர்ஸில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வாங்கும்போது இந்த ஆட்டோ கட் ஆஃப் ஆப்ஷன் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஆஃப்லைனில் பண்ணாலும் சரி, செக் பண்ணிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக உங்களுக்கு இருக்கும். மெஷரிங் கப் வந்து பார்த்தீங்கன்னா எக் பாயில் பண்ணுற ஒவ்வொரு மிஷினையும் சேர்த்து கொடுக்குறாங்களான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எக் மூணு எக் அப்படின்னு போடுவோம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போரிங் கப் இருக்கும், அது அதில் எவ்வளோ வாட்டர் நம்ம ஊற்றி அதில் எவ்வளோ போடணும் அப்படிங்கிற ஒரு லிமிட்டேஷனும் ஒரு சின்ன மேனுவலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் போரிங் கப் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வாங்கும்போது சேர்த்து வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் பையிங் ஆப்ஷனாக இருக்கும். அந்த கப்புலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சென்டிமீட்டர், எவ்வளோ தண்ணி ஊற்றணும், எவ்வளோ அளவு இருக்குது, ஸோ எல்லா மெஷரிங் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது. அதே மாதிரி பாயில் ட்ரை ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாயில் வந்து ஆஃப் ஆகிடணும் எக் பாயில் வந்து. ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்களையும் பார்த்துக்கோங்க. அதான் ஆட்டோ கட் ஆஃப் ஆப், இந்த ரெண்டு ஆப்ஷனுமே வந்து உங்களுக்கு சிமிலர் தான். ஆட்டோ ஷட் ஆஃப் இருந்தாலும் ஓகே, இல்லை பாயில் ட்ரை ஆப்ஷன் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருந்தாலும் ஓகே. ஸோ இது ரெண்டுத்தில் எது இருந்தாலுமே வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வாங்கக்கூடிய அந்த எக் பாயிலர் ப்ரொடெக்ஷன் ஆப்ஷனில். எக் வந்து மினிமமாக ஒரு ஏழு எக்குக்கு மேலே போடுற மாதிரியாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் வாங்கிக்கோங்க. அதுலேருந்து எவ்வளோ எக் வேணாலும் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக் பாய்ஸ் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொடுப்பாங்க. சின்ன ஒரு கட்டர் மாதிரி இருக்கும், எக் வந்து உடையாமல் அது உள்ளே போட்டு ஒரு அமுக்கு அமுக்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு துண்டாக போயிடும். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷனும் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிது. இதெல்லாம் சேர்த்து தராங்களா அசசரிஸா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு நல்ல ப்ராடக்டை வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு பெஸ்ட் பாயிங் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்த இந்த விஷயங்களை பேஸ் பண்ணி டாப் 5 பெஸ்ட் எக் பாய்லர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபிஃப்த் பிளேஸில் டார்மெட்டி எக் பாய்லர் பற்றி பார்க்க போகிறோம். 10 மினிட்ஸில் இதை குக் பண்ணிடலாம். பாயில் வந்து உங்களுக்கு 7 எக்ஸ் வரைக்கும் தராங்க. ஸ்ட்ரீமிங் பவுலும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிஎட்டச்சபிள் ஆம்லெட் ட்ரேவும் இதில் இருக்கு. அமேசானில் இந்த ப்ராடக்டுடைய பிரைஸ் 719 ருபீஸ்க்கு செல் பண்ணுறாங்க. 7.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் 2556 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. ஃபோர்த் பிளேஸ்ல கியூரியோசிட்டி எக் பாய்லர் பத்தி பார்க்க போறோம். டபுள் தர்மல் ப்ரொடெக்ஷனோட வருது. பாயில் பண்ணக்கூடிய எக்ஸ் வந்து 7 எக்ஸ் வரைக்கும் பண்ணலாம். குக்கிங் மோட்ஸ் வந்து சாஃப்ட் பாயில்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பவர் வந்து 350 வாட்ஸ் வரைக்கும் ப்ரொவைட் பண்றாங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்டுடைய பிரைஸ் 349 ருபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் 1065 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. தேர்ட் பிளேஸ்ல குட்வே எலக்ட்ரிக் எக் பாய்லர் பத்தி பார்க்க போறோம். ஒன் டச் குக்கிங் ஆப்ஷன் இருக்கு. பாயில் அப் டு 5 எக்ஸ் வரைக்கும் இருக்கும். ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஃபங்க்ஷன் இதுல ப்ரொவைட் பண்றாங்க. ஹீட்டர் பாயில் எக்ஸ், அது மட்டும் இல்லாம 7 மினிட்ல குக் பண்ணிடலாம். அமேசான்ல இந்த ப்ராடக்டுடைய பிரைஸ் 999 ருபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் 862 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல இனாசா சிக் எக் பாய்லர் பத்தி பார்க்க போறோம். ஃபுட் கிரேட் பிபிஏ ஃப்ரீ
ஃப்ரீ லிட் பேஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. பாயில் அப் டு 7x வரைக்கும் பண்ணிக்கலாம். ஆட்டோ கட் ஆஃப் ஃபீச்சர் இதுல இருக்கு. 1 இயர் வரைக்கும் ப்ராடக்டுக்கான வாரண்டி தராங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்டோட பிரைஸ் 939 ருபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் 171 வெரிஃபைடு ரிவ்யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பிரஸ்டேஜ்ல இருந்து வரக்கூடிய எக் பாய்லர் பத்தி பார்க்க போறோம். மல்டி மெஷர் கப் உங்களுக்கு கூடவே தராங்க. ஒன் டச் ஆபரேஷனும் வருது. 7 eggs ஒரு டைம்ல பண்ணிக்க முடியும். 1 இயர் வரைக்கும் ப்ராடக்டுக்கான வாரண்டியும் தராங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்டுடைய பிரைஸ் பிரீமியமா வரதுனால 1382 ருபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் 517 வெரிஃபைடு ரிவ்யூஸ் இருக்கு. இப்ப நீங்க பார்த்த இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் பிளிப்கார்ட் அண்ட் அமேசான்ல செக் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். செக் பண்ணிக்கோ.